ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நம்ம இந்த வீடியோவில் இந்த ஜியோ ஃபோனில் எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதா பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஜியோ ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலில் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா ஒன்று, கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி, கூடவே நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் பண்ணுறதுக்கு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆன்லைன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறோம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் இந்த ஃபோனோட இமேஜோ சரி, இப்போ நீங்கள் இந்த மாதிரி பிளேசஸ், இந்த உங்கள் ஃபோனில் இருக்க எந்த ஒரு பார்ட்டையும் உங்களால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. இப்போ நம்ம ப்ரௌசரில் போய் ப்ரௌஸ் பண்ணுற கண்டென்ட் ஏதாவது உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா அதை வேணால் உங்களால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். அதை எப்படி பண்ணுறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் இந்த இடத்துல சும்மா கேட் இமேஜஸ்ன்னு போட போகிறேன். இப்போ நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தேவையான கண்டென்ட் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருவேளை உங்களுக்கு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு தோணுதா, இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். இப்போ நம்ம இந்த சும்மா இந்த வெப்சைட்டை வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறோம். அந்த இமேஜை நம்ம டவுன்லோட் பண்ண போகிறதுல இந்த ஒரு டோட்டல் வெப்சைட்டையே நம்ம இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறோம். இதை எப்படி நீங்கள் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சர்ச் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்டோட இந்த லிங்க் உங்களுக்கு காட்டுவாங்க. இந்த லிங்க்கை நீங்கள் ஏதாவது ஒரு பேப்பர் எழுதி வச்சுக்கோங்க. கேட்கறதுக்கே காமெடியாக இருக்குல்ல, வேறு என்ன பண்ணுறது. இப்போ நீங்கள் எழுதி வச்சதுக்கப்புறம் அந்த லிங்க்கை நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுவீங்க. அப்புறமேட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சிருந்த அந்த லிங்க்கை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள், அதாவது டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஐ எம் நாட் எ ரோபோட் இதில் கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு க்ரீன் டிக் கொடுக்கும். இந்த க்ரீன் டிக் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமேட்டு நீங்கள் இந்த ஸ்க்ரீன் கேப்சர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் அந்த லிங்க்கில் இருக்க அந்த பேஜ் வந்து அப்படியே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நம்ம செலக்ட் பண்ண இமேஜோட இப்போ நம்ம எதை செலக்ட் பண்ணோமோ அது இங்கே டிஸ்பிளே ஆகுது. இப்போ நீங்கள் இதை போய் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்தால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. ஏன்னா இப்போ இது டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிறது வந்து ஒரு கம்ப்யூட்டர் வெர்ஷன். இப்போ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் பார்த்தா எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் இதிலே இருக்கும். அப்புறம் இதை நீங்கள் போய் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் டவுன்லோட் இமேஜுன்னு இருக்குது. நீங்கள் இதை போய் ஈஸியாக நீங்கள் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் டவுன்லோட் இமேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். இந்த நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டோட இமேஜ் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஒருவேளை இந்த வீடியோ பற்றி உங்கள்கிட்ட ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்காமல் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களை கூட சீக்கிரம் அடுத்த செம்மையான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், இட்ஸ் பிஸ்வா சைனிங் ஆஃப். குட் பை.